ஹஜ்ஜத்துல் விதாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபாவுடைய பெருவெளியில செஞ்ச அந்த உரை என்பது வரலாற்று சிறப்புமிக்க உரை. குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவர்களுடைய பிரச்சாரத்தினுடைய சுருக்கத்தையும் அங்கே சொல்கிறார்கள். அது மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு ஒரு சாசனமாக, மனித உரிமைகள் குறித்து சொல்லப்பட்ட ஒரு கோட்பாட்டு ரீதியான உபதேசமாக கூட அறிஞர்கள் அணுகுவார்கள். இப்படி அந்த ஜாஹிலியா காலத்தில இருந்து ஒரு சமூகத்தை மீட்டெடுத்து அந்த சமூகத்துக்கு மத்தியிலே அன்றே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித உரிமைகள் குறித்து பேசிவிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க அதுல, மனிதர்களை குறித்து சொல்லும் பொழுது இந்த இடம், இந்த ஊர், இந்த நாள் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதோ, புனிதமாக இருக்கிறதோ, அது போன்றுதான் ஒவ்வொரு மனிதனுடைய பொருளாதாரம், அவனுடைய உதிரம், அவனுடைய மானம் அடுத்தவருக்கு ஹராம். இன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும், அது மாதிரி குல்லுல் முஸ்லிம் அல் முஸ்லிம் ஹராமு தமுஹுமா லு உயிருது, இன்ன அம்வாலக்கும் வ திமாக்கும் வ அராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஒஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஒஃபி பலதிக்கும் ஹாதா, அப்படி பல அந்த ஹதீஸ் முழுமையாக வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய, அதுல விளக்கம் என்ன, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உதிரத்தில் கை வைத்து விடக்கூடாது, கொலை செய்து விடக்கூடாது. ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொலை செய்யறது ஹராம்ங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொன்னாங்க. முழு சஹாபாக்களுக்கும் சொன்னாங்க, யாரையும் நீங்க கொலை செஞ்சிடாதீங்க, யார் எந்த ஒரு மனித உயிரையும் நீங்க கொலை செஞ்சிடாதீங்க, எந்த ஒரு மனித உயிருக்கும் நீங்க தீங்கிழைச்சிடாதீங்க, உதிரத்தை ஓட்டி விடாதீர்கள், மானத்துல கை வச்சு விடாதீங்க, பொருளாதாரத்தை சூறையாடாதீங்க. எவ்வளவு ஒரு மனிதனுடைய மானத்துல கை வைப்பதை, உதிரத்தில் கை வைப்பதை, உயிரில் கை வைப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தடை செய்து சொன்னார்கள். முழு உலகத்துக்கும் கயாமத்து நாள் வரை சொல்லப்பட்ட மனித உரிமைகள் குறித்த ஒரு மிக முக்கியமான விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த மூன்று விடயங்களையும் குறிப்பா சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய மானம், அவனுடைய உதிரம், அவனுடைய உயிர் தான் மிக முக்கியமாக அவன் பார்ப்பான். அப்ப என்ன அந்த அதெல்லாம் அடுத்த மனிதனுக்கு ஹராம், கை வைத்து விடக்கூடாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நாளை போல, இந்த இடத்தை போல, இந்த பூமியை போல பெருமதியானதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க. அதே மாதிரி ஜாஹிலியா கால வழக்கங்கள், ஜாஹிலியா காலத்தில் செய்யப்பட்ட அனாச்சாரங்கள், வழிகேடுகள் நிறைய சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதெல்லாம் தஹ்த என்னுடைய காலுக்கு கீழே போட்டு புதைத்து விடுகிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து வட்டிய குறித்து எச்சரிக்கை செஞ்சாங்க. அது மாதிரி பழிக்கு பழி வாங்குவதில்லை, அதை விட்டுருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வீணாக பழிக்கு பழி வாங்குறது சரியத்தை அனுமதிச்சு அது வேற விஷயம், வீணான பிடிவாதம், வீணான பழிக்கு பழி வாங்குறது, குரோதம், மனப்பா, இதுகளை விட சொன்னாங்க. அதே மாதிரி குறிப்பாக பெண்களுடைய உரிமை, பெண்களுடைய உரிமை அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. இன்றைக்கு உரிமை என்ற பேர்ல வேறு வேறு விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களை நீங்க நல்லபடியா, ஏன்னா நீங்க அல்லாஹ்விடத்துல ஒரு மீசாக் கலீத், அல்லாஹ்வுக்கும் நபிமார்களுக்கும் இடையில சொல்லப்பட்ட வார்த்தை தான் மீசாக் கலி, அதாவது கடுமையான இறுக்கமான ஒரு ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு திருமணமாகும் போது நீங்க எடுத்து இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நபிமார்களுக்கும் இடையில உள்ள அந்த மீசாக்கையும் அல்லாஹ் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில சொல்றான். அப்ப எனவே அதை நீங்க எடுத்திருக்கிறீங்க. பெண்களுடைய விஷயத்தில் அவங்களை நோவினைப்படுத்தாதீர்கள், அவளை காயப்படுத்தாதீர்கள், பெண்களுடைய உரிமைகளை மீறாதீர்கள் என்று பெண்களுடைய உரிமைகளை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மனித உரிமைகள் குறித்து ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்க கொடுத்துருங்க. நீங்க அதில் அடந்தேற வேண்டாம், கை வைத்து விட வேண்டாம். குறிப்பாக பெண்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்க வேண்டாம். பெண்களுக்கு ஷரியத் கொடுத்த அந்த உரிமைகளை நீங்கள் கொடுங்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணித்தரமாக பேசி மூட நம்பிக்கை, பிதாத்து, அனாச்சாரம், அட்டுழியங்கள், விஷமங்கள், அடாவடித்தனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விடுங்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சஹாபாக்களுக்கு அந்த அரஃபா பெருவெளியிலே அழகாக சொல்கிறார்கள். இந்த உபதேசங்கள் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முழு உலக மக்களுக்கும் அன்றே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்து விட்டுத்தான் சென்றார்கள். அது வரலாற்று சிறப்புமிக்க உரை, அதை பத்தி பேசுவதாயிருந்தா தனியாக பேச வேண்டும். அதுல சுருக்கத்தை தான் நாங்க சொல்லி சொன்னேன்.